டிடபிள்யூஆரின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறவங்களை கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்று நெகேமியா 3:29 முதல் சிந்திக்கப் போகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கிழக்கு வாசல். இது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ஒரு வாசல். அதன் பெயரின்படியே நகரத்திற்கு கிழக்கு புறமாக இந்த வாசல் இருக்கிறது. காலையிலே முதலாவது திறக்கப்படும் வாசல் இதுதான். இன்றைய எருசலேமிலே இந்த கிழக்கு வாசலானது மூடப்பட்டிருக்கிறது. சிலர் இந்த வாசல் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எருசலேமிற்குள்ளே வருவார் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவர் அப்படி வரலாம். ஆனால் வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளின்படி இயேசு கிறிஸ்து பொன் வாசல் வழியாகத்தான் உள்ளே வருவார். ஆனால் அது பட்டணத்தின் வாசல் அல்ல, அது தேவாலயத்தின் வாசல். கிழக்கே உள்ள வாசல் இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்நாட்களிலே அதுதான் முதலாவது திறக்கப்படும் வாசல். ஏனென்றால் அது சூரியன் உதயமாகும் திசையை நோக்கியதாயிருக்கிறது. இரவு முழுவதும் காவலாளி கோட்டையின் மேலே வெளித்திருந்து காவல் காத்து கொண்டிருப்பான். ஒருவேளை பட்டணத்திலே உள்ளே இருக்கிற சிலர் அங்கே இருளிலே எதிரியானவன் இருப்பான் என்று பயந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களால் தூங்க முடியாது. காவலாளியை பார்த்து, இப்பொழுது இரவு எவ்வளவு நேரமாகிறது என்று கேட்பார்கள் என்றால், இப்பொழுது வெளியே இருட்டாகத்தான் இருக்கிறது, காலை சீக்கிரமாக வருகிறது என்று கூறுவான். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கே அடிவானத்திலே வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது வாசல் கதவை திறக்க காவலாளி அனுமதி கொடுப்பான். அங்கே வெளிச்சம் தெரிகிறது, என்னால் காணக்கூடிய மட்டும் எதிரிகள் எவருமே இல்லை, சூரியன் உதயமாகிறது என்று கூறியிருப்பான். பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தவர்கள் பெருமூச்சோடு புதிய ஒரு நாளுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். விசுவாசிகளும் இப்பொழுது கிழக்கு வாசல் அருகே காத்திருப்பவர்கள் போல இருக்கிறார்கள். சூரியன் உதயமாகும் முன்னதாக அந்த அதிகாலை நட்சத்திரம் பிரகாசமாக தெரியும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதைத்தான் நாம் இரகசிய வருகை அல்லது எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்கிறோம். இப்படி எடுத்துக் கொள்ளப்படுதலுக்குத்தான் ஹர்பஸோ என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரகசியமான வருகை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை என்று சிலர் வாதிடுவார்கள். ஆனால் மிக தெளிவாக கர்த்தர் தன்னுடையவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு வருவார் என்று நாட்களை குறிப்பிட்டு சொல்வார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர் நிச்சயமாக மீண்டும் வருவார். திருச்சபை வரலாற்றிலே அடுத்து நடக்கப் போகும் நிகழ்ச்சி விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவதே. நெகேமியா 3:30. அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலோபின் 6வது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். இந்த வசனத்திலே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம், இந்த மெசுல்லாம் தனது அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதைத்தான் பழுது பார்த்து கட்டினான். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை உலகத்திற்கு சாட்சி பகர முடியாது, உங்கள் அண்டை அயலகத்தாரை கூட போய் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கலாமே. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அது எத்தனை அருமையானது இல்லையா? குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆனால் அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டானது. மெசுல்லாம் தனது அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதைத்தான் பழுது பார்த்து கட்டினான். அதுதான் கர்த்தர் அவனிடத்தில் எதிர்பார்த்த பணி. எனவேதான் அவர் அதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நெகேமியா 3:31. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல்வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். இங்கே மிப்காத் என்னும் வாசலை பார்க்கிறோம். இதன் பொருள் திரும்ப பார்த்தல் அல்லது பதிவு செய்தல் என்பதாகும். ஒரு அந்நியன் எருசலேமிற்குள்ளே வரும்பொழுது அவன் இங்கே வந்து தனது பெயரை பதிவு செய்ய வேண்டும். படையானது யுத்தத்திற்கு சென்று திரும்பி வரும்பொழுதும் இந்த வாசல் வழியாகத்தான் வருவார்கள்.
இந்த வாசலிலே அமர்ந்துதான் யுத்தத்திற்கு சென்று வந்த வீரர்களை தாவீது சந்தித்தான். அவன் அவர்களை அந்த அளவு நேசித்தான். அவனுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய வீரர்கள் அவர்கள். இந்த வாசல் வழியாக அவர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக தாவீது அங்கே நிற்பான். 1 தெசலோனிக்கேயர் 4 நாம் ஏற்கனவே பார்த்தது போல விசுவாசிகள் நடுவானத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சிலர் சொல்வார்கள், இது மிக அற்புதமான ஒரு அனுபவம் என்பார்கள். அது உண்மைதான். ஆனால் அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்போம் என்பதை நினைவிலே வைத்திருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 பார்க்கிற வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பு அல்ல. கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக விசுவாசிகள் மட்டுமே காணப்படுவார்கள். அது இரட்சிப்பை குறித்த நியாயஸ்தலம் அல்ல, நமக்கு கொடுக்கப்படும் வெகுமதிகளை குறித்து தீர்மானிக்கும் இடம். விசுவாசிகள் சரீரத்தில் இருக்கும் பொழுது செய்த காரியங்களுக்காக பரிசு பெறும் நேரம் அது. நீங்கள் இரட்சிக்கப்படாத ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த இடத்திலே இருக்கப் போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 5:11 பாருங்கள், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கீழே யூதர்கள் தேவனுக்கு வாரத்திலே ஒரே ஒரு நாளைத்தான் கொடுத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் அவருக்காக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் பாத்திரங்களை விளக்கினாலும் சரி, வீட்டை பெருக்கினாலும் சரி, துணிகளை துவைத்தாலும் சரி, குழி வெட்டினாலும் சரி, வேறு எந்த பணியிலே இருந்தாலும் சரி, அதையும் தேவன் நோக்கி பார்க்கிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார். அதுதான் இந்த மிப்காத் என்னும் வாசலுக்கு இணையானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உலக பிரசித்தி பெறாத பல விசுவாசிகள் அந்த நாளிலே சிறப்பான வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாம் பெரிய செய்தியாளர்களையும் நாம் அறிந்த ஊழியக்காரர்களையும் திருச்சபையின் தலைவர்களையும் குறித்து யோசிக்கிறோம். ஆனால் மிக சாதாரணமாக வெளியே யாருக்கும் தெரியாமல் இருந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருந்த பலர் அன்றைக்கு வெகுமதியை பெறுவார்கள். இந்த வாசல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து அறிந்து கவனமாக வாழ வேண்டும் என்பதுதான். நெகேமியா 3:32 கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். இதுவரை 10 வாசல்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது மீண்டுமாக நாம் ஆட்டு வாசலின் அருகே வந்துவிட்டோம். எருசலேமை ஒரு சுற்று சுற்றி வந்துவிட்டோம். துவங்கிய இடத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறோம். ஏற்கனவே கூறினேன், ஆட்டு வாசலானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஞாபகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நாம் துவங்கினோம், சிலுவையிலேயே நிறைவு செய்கிறோம். சிலுவையே மிக மிக முக்கியமானது. நாம் ஆட்டு வாசலிலேயே நிற்கும் பொழுது ஒரு உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு நாள் லண்டன் மாநகரிலே மேக்கி என்ற ஸ்காட்லாந்து தேசத்து செய்தியாளர் சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினார். முதல் நாள் கூட்டம் முடிவடைந்த பிறகு ஒரு இளைஞன் அவரிடத்திலே வந்து, ஐயா, உங்களோடு நான் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், நான் திரும்பிச் செல்ல வேண்டிய ரயிலுக்கு நான் செல்ல வேண்டும், என்னோடு கூட ரயில் நிலையம் வரைக்கும் வருகிறாயா என்று அவனோடு பேசிக்கொண்டே நடந்து சென்றார். போகும் வழியில்தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி இரட்சகராக விசுவாசிப்பது என்பதை குறித்து அவனுக்கு விளக்கி கூறினார். ஆனால் அவனோ, ஐயா, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இரட்சிக்கப்படும் அளவிற்கு என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார். இந்த வேளையிலே செய்தியாளர் செல்ல வேண்டிய ரயில் வந்துவிட்டது. உடனடியாக அவர் அவனை பார்த்து, உன்னிடத்தில் வேத புத்தகம் இருக்கிறதா என்று கேட்டார். அவன் இல்லை என்றான். சரி, அப்படி என்றால் என்னுடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொள், ஏசாயா 53:6 முதல் நீ வாசி. முதலாவதாக எல்லாரும் என்ற வார்த்தை வரும்பொழுது நீயும் உன்னை தாழ்த்தி குனி. மீண்டுமாக அடுத்த எல்லாரும் என்ற வார்த்தை வரும்பொழுது நீ நேராக எழுந்து நில் என்று சொன்னார். எனவே அந்த இளைஞன் அவருடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மேக்கேயும் தனது ரயிலை பிடிக்க கடந்து சென்றார். அந்த இளைஞன் வேதத்தை கையிலே வைத்து கொண்டு பதஷ்டமடைந்தவனாக தெருவிலே இருந்த ஒரு விளக்கு வெளிச்சத்திற்கண்டையிலே வந்தான்.
வந்து ஏசாயா 53:6 வாசித்தான். இதை வாசித்த பொழுது தன்னையே தனக்கு காட்டுகிறதை அவன் உணர்ந்தான். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்தான். அவரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நீக்கினார் என்ற வசனத்திற்கு வந்தான். அங்கேயும் பதஷ்டமடைந்தவனாய் கவனிக்கிறான். ஆம், இப்பொழுது நான் நேராக எழுந்து நிற்க வேண்டும். இப்பொழுது நான் பார்க்கக்கூடியவனாய் நிற்கிறேன். இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவனாய் நிற்கிறேன். தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து விட்டார். எனவே இப்பொழுது நான் நேராக நிற்க முடியும். அவர் என்னை மன்னித்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைந்தான். அடுத்த நாள் டாக்டர் மேக்கி செய்தி கொடுக்கும் இடத்திற்கு வந்தார். மிக சீக்கிரமாக அந்த இளைஞனை பார்க்க வந்தார். ஆனால் அவனையோ காணவில்லை. ஊழியருடைய வேத புத்தகம் அவனுடைய கரத்திலே இருந்தது. இறுதியாக அவன் வந்து அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் சொன்னபடியே ஏசாயா 53:6 வாசித்தேன். எல்லாரும் என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையிலே என்னை தாழ்த்தி குனிந்தேன். இரண்டாவதாக எல்லாரும் என்று சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையிலே நேராக நான் எழுந்து நடந்து விட்டேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரட்சகராக நான் விசுவாசிக்கிறேன். அவர் என் இரட்சகர் என்பதை பூரணமாக நான் அறிவேன் என்று கூறினான். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆட்டு வாசலிலே ஆரம்பித்தோம். நாம் நித்திய காலமாக இந்த ஆட்டு வாசலை குறித்து பேசிக்கொண்டே இருக்க போகிறோம். ஏனென்றால் இங்கேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து மரணமடைந்தார். இப்பொழுது 3 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நெகேமியா எருசலேம் அலங்கத்தை எப்படி திட்டமிட்டு கட்டினார் என்பதை பார்த்தோம். நகரத்தை சுற்றி வலம் வந்தோம். வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மனிதர்கள் அலங்கத்தை கட்டியதை குறித்த விவரங்களை சிந்தித்தோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல சுமார் பாதி அளவு அவர்கள் அலங்கத்தை கட்டிவிட்டார்கள். நெகேமியாவின் பணிக்கு எதிராக கிரியை செய்தவர்கள் ஏளனம் செய்தால் பணியை தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த மற்றொரு முறையை கையாளுகிறார்கள். கவனியுங்கள், நெகேமியா 4:1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அவர்களை குறித்து ஏளனமாய் சிரித்தது பணியை நிறுத்தவில்லை, வேலை தொடர்ந்தது. இப்பொழுது எதிரியானவன் மற்றவர்களுக்கு முன்னதாக ஏளனம் செய்தல் என்னும் ஆயுதத்தை உபயோகிக்க பார்க்கிறான். தேவன் கருமையாயிருந்த காரியத்தை அவர்கள் ஏளனமாக சிரிக்கிறார்கள். நெகேமியா 4:2 பாருங்கள். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். இங்கே எதிரியானவன் கேட்ட கேள்வி யூதர்களே தங்கள் பணியை குறித்து கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி. இந்த பெரிய பணியை தங்களால் செய்து முடிக்க முடியுமா என்று அவர்கள் எண்ணிய நேரங்கள் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏளனம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசானவன் பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. நெகேமியா 4:3 பாருங்கள். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். இங்கே அம்மோனியனாகிய தொபியா மிகவும் வேடிக்கையான ஏராளமான வார்த்தையை சொல்லி கேலி செய்கிறான். நரி மிகவும் மென்மையான பாதங்களை கொண்ட ஒரு மிருகம். அது மண்ணிலே நடந்தாலும் மிக அதிகமாக தடம் பதியாது. எந்த ஒரு சுவற்றின் மேலும் எதையுமே தொந்தரவு செய்யாமல் அது நடந்து சென்றுவிடும். ஆனால் தொபியா எருசலேமின் அலங்கம் ஒரு நரி நடந்தாலும் இடிந்து போகும் என்கிறான். கட்டுமான பணியிலே இருந்தவர்களிலே சிலர் தங்க ஆசாரியும் மருந்து செய்கிறவர்களும் பெண்களும் இருந்தார்கள். ஆனால் எதிரியானவன் எப்படி கேலி செய்கிறான் பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் கடினமாக பணி செய்கிற பலரை பார்த்து சோம்பேறிகள் இப்படி சோர்ந்து போகக்கூடிய வார்த்தையை பேசத்தான் செய்வார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே நம்முடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்குமென்றால் அந்த வார்த்தைகளை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து யாராவது கேலி செய்து மற்றொருள் முன்னாலே உங்களை வேடிக்கையாக பேசுகிறார்களா? கலங்காதிருங்கள், கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது நெகேமியா என்ன செய்ய போகிறார் பாருங்கள். நெகேமியா 4:4-5. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக.
கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. இங்கே கட்டிட பணியை தடுக்க முயன்றவர்கள் யூதர்களுக்கும் எதிரிகள், தேவனுக்கும் எதிரிகள். இந்த ஜபமானது நியாயப்பிரமாணத்திற்கு கீழான ஜபம் என்று சொல்லலாம். நியாயப்பிரமாணத்தின் கீழே நீதி கேட்க யூதர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. சரியானபடி நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது என்பது சரிதான். தேவன் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அவர் ஒருபொழுதும் மாறவில்லை. என்றாலும் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் இயேசு கிறிஸ்து அதை மாற்றியிருக்கிறார். இக்காலத்திலே நாம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படவில்லை. எபேசியர் 4:32 பார்க்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து Romans 12:19 கவனியுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சில காரியங்களை நாம் பூரணமாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரே அதை சிறந்த முறையிலே கையாளுகிறவர். நாமே அதை கையாள முற்படுவோம் என்றால் நாம் விசுவாசத்திலே நடக்கிறவர்கள் அல்ல என்பதைத்தான் அது வெளிப்படுத்தும். சில காரியங்களிலே நாமே செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். வேதவசனங்களின்படி சில இடங்களிலே நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். திருச்சபையிலே தவறாயிருந்த காரியங்களை குறித்து அவர்கள் செயல்படும்படியாய் பவுலப்போஸ்தலன் குறிந்து சபையாருக்கு எழுதினார். அது மட்டுமல்ல, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் 2 Timothy 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்கிறார். கர்த்தருடைய பிள்ளை வேத வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்த வேண்டும். தவறான காரியங்களை வசனங்களை கொண்டு நாம் கடிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அதே நேரத்திலே உடைந்து போன உள்ளங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆறுதலும் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமான வசனங்களையே பிரசங்கித்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அது சரியான ஊழியம் அல்ல. பாவத்தை பாவம் என்று கண்டிக்க வேண்டியதும் நொறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் கொடுக்கும் ஆறுதலை கொடுக்க வேண்டியதும் ஒரு ஊழியருடைய கடமை. இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதமான செய்திகளை மட்டுமே கேட்க விருப்பமுள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். பாவத்தை குறித்து உணர்த்தும் செய்திகளை கேட்க அவர்களுக்கு விருப்பமில்லை. இந்த காரணத்தினாலே அநேக ஊழியர்கள் இப்படிப்பட்ட மக்களை திருப்தி செய்வதையே தங்கள் பணியாய் எடுத்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் காலப்படி அவர்கள் ஜெபித்தது சரியான காரியம். நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்களாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கும் எதிரானவர்களாய் இருக்கிறார்கள். என்றாலும் கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையானது வெறும் ஜெப வாழ்க்கை மட்டுமல்ல, அது யுத்த களமாயும் இருக்கிறது. எனவே இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நாம் மன்னிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். யாரையாவது நாம் மன்னியாமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே ஜெபிப்போம் என்றால் தேவன் அதை மன்னிப்பதில்லை என்று மிக தெளிவாக மத்திய எழுதின சுவிசேஷம் 18:16 நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கோ நம்முடைய ஊழியங்களுக்கோ எதிராக இருக்கிறவர்களை பூரணமாய் கர்த்தருடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவோம் என்றால் எதையுமே சரியாக செய்ய முடியாது. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பணிகளிலே வருகிற இடையூறுகளை அவரே பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, நெகேமியாவின் காலத்திலே அலங்கத்தை கட்டுவதற்கு அநேக யூதர்களை உற்சாகத்தோடு எழுப்பியது போல இன்றைக்கும் சிதறியிருக்கிற விசுவாசிகளாகிய நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பகுதிகளிலே உம்முடைய வசனத்தை கொடுப்பதை குறித்து ஜாக்கிரதையாய் செயல்பட நீரை உதவி செய்தருளும். யாராவது அக்கறையற்றவர்களாக மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவர்களாக தங்கள் சொந்த காரியங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்பு இன்னதென்று உணர்ந்து கொள்ளும் கிருபையை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்களுடைய குடும்பத்திலே வசனத்தை பாரத்தோடு கேட்கிறவர்களின் வாஞ்ச நிறைவேறத்தக்கதாக குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீர் ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்தும். தங்களுடைய தெருவிலே, தங்களுடைய கிராமங்களிலே, தங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, தங்கள் பிரயாணம் செய்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பணி செய்கிறவர்கள் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமென ஞானத்தையும் வழிநடத்தலையும் கொடுத்து கர்த்தருடைய ஊழியம் தடைபடாதபடி
கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.